ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தக்காளி சட்னி, கார சட்னி அரைச்சி ராகி சப்பாத்தி போடலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெசரிங் கப்பில் ஒரு கப்பு, அதில் ஒரு கால் கப்பு, ஒரு 50 ml பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போது சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி காய வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். பத்தலையும் பச்சை தண்ணி எடுத்து வைக்கலாம். மாவு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் கீழே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளிக்கு வாங்கிக்கலாம். இப்போது கார சட்னிக்கு வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில், 3 தக்காளி, 3 பல் பூண்டு, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்கிக்க கல் காஞ்சரி சாயை ஊற்றிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்புகள்லாம் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே வெங்காயமும் கருவேப்பிலை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சால்ட்டாக வணங்கட்டும். இந்த வரமிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கொஞ்சம் கசக்கி போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா கூட கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்ப்போம். அது 1 நிமிஷம் மட்டும் வணக்கி விட்டு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணக்கியாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை போய் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை நான் உருண்டைகள் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நான் அமத்தி எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அமத்தி எடுத்துட்டேன். அமத்தி நம்ம நைஸாக தேய்க்க முடியாது. தண்ணி ராகி மாவுனால நம்ம நைஸாக தேய்க்க முடியாது. கொஞ்சம் மொந்தமாக தான் வரும். இது ராகி மாவுங்கிறதுனால இப்படி வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சட்னியை காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, உடாவை ஊற்றி வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ராகி சப்பாத்தியும் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.